அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் பாருங்கள். கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஹவு டு கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் காலேஜ் டு அதர் காலேஜ். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த காலேஜில் சீட் கிடைக்கல. இப்போ நீங்கள் சேலம் எடுக்கலாம், காரைக்குடி எடுக்கலாம், பர்கூர் எடுக்கலாம், திருநெல்வேலி எடுக்கலாம். ஒருவேளை செகண்ட் இயரில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஒய் ட்ரான்ஸ்ஃபர்? எல்லாமே நம்ம பெட்டராக தான் ஆசைப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு காலேஜில் எம்எம்சியில் சீட் கிடைக்குது, ஃபஸ்ட் டைம் கிடைக்கல, ஃபஸ்ட் டைம் நீங்கள் கீழ்ப்பாக்கத்தில் கிடைக்குது, செகண்ட் கவுன்சில் எம்எம்சியில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழ்ப்பாக்கத்துலேருந்து எம்எம்சிக்கு மூவ் ஆக தான் செய்வோம். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கவுன்சில் நடக்கும், வேகன்சிக்கு தகுந்த மாதிரி செகண்ட் கவுன்சிலில் மூவ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி எந்த பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் நம்ம பெட்டருக்கு தான் ஆசைப்படுவோம். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பழைய ஒரு ரொம்ப பழமையான கல்லூரி, பிளேஸ்மெண்ட்ஸ் பெட்டராக இருக்கும். மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ் வரை பெட்டராக இருக்கும்போது செகண்ட் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சார், எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? எப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கண்டிஷன்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அங்கே அந்த காலேஜில் வேக்கன்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் சேலத்தில் படிக்கிறீங்க, அல்லது காரைக்குடியில் படிக்கிறீங்க, அல்லது திருநெல்வேலியில் படிக்கிறீங்க கவர்மெண்ட் காலேஜில், இப்போ நீங்கள் ஜிசிடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் ப்ரொவைடட் ஜிசிடிலாம் அந்த பிரான்ச்சில் வேகன்சி இருக்கணும். புரியுதுமா? வேகன்சி எப்படி வருங்கிறத சொல்கிறேன். அடுத்தது எப்படி சார் அப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட் இயர் நீங்கள் முடித்தோடனே, நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணலாம். இன்னொரு கண்டிஷன், நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்லாம் ஆல் பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அப்போ அந்த காலேஜில் வேக்கன்ட் இருக்கணும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற காலேஜில் ஃபஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் ஆல் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் ஆல் பாஸ் பண்ணியிருந்தால் அந்த காலேஜில் வேக்கன்ட் இருந்ததுன்னா அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சி இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அப்போது நீங்கள் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டவுட் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை கவுன்சிலிங் அவங்க தான் நடத்துகிறாங்க. அப்போ அங்கே அப்ளை பண்ணணும். அப்போ அந்த காலேஜில் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ். பாஸ் பண்ணியிருக்கணும், நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் வேக்கன்சி இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அடுத்து உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி, உங்களுடைய கட் ஆஃப் ஃபஸ்ட் இயரில் போயிருப்பீங்களா அதை பேஸ் பண்ணி கம்யூனிட்டியில் எதில் கேட்டிருக்காங்களோ, ஒருவேளை ஒரு சில கம்யூனிட்டி கேட்கலன்னா மற்ற கம்யூனிட்டி அலோவ் பண்ணுவாங்க. அப்போ வேக்கன்சி இருந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதில் என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரிசல்ட் முடிஞ்சு செகண்ட் செமஸ்டர் ரிசல்ட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது இங்கே தேர்ட் செமஸ்டர் ஆல்மோஸ்ட் பாதி வந்துடும். தேர்ட் செமஸ்டர்லாம் 70% கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்ட் செமஸ்டர் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் இப்போ தான் ஒரு சில காலேஜில் செகண்ட் செமஸ்டர் ரிசல்ட் வருது. சேலத்தில் கூட இன்றைக்கி இந்த வாரத்தில் தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ இதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்போது ஒரு செமஸ்டரில் ஒரு முக்கால் வாசி முடிஞ்சிடும். 70% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த காலேஜில் ஒரு சேலத்திலிருந்தோ காரைக்குடியிலிருந்தோ போய் ஜிசிடியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மீதி இருக்கிற 1 மந்தில் நம்ம டெஸ்ட்டெல்லாம் எழுதணும், போர்ஷன்ஸ் முடிக்கணும், ப்ராக்டிக்கல் முடிக்கணும். அப்போ இந்த டிஃபிகல்ட்டி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதை எல்லா மாணவர்களும் முடிச்சிருவாங்க, அதெல்லாம் கவலையே கிடையாது. அப்போது ஏசி டெக்கில் இருந்தோ, சேலத்து கவர்மெண்ட் காலேஜிலிருந்தோ, காரைக்குடியில் இருந்தோ, திருநெல்வேலியில் இருந்தோ, அல்லது பர்கூரில் இருந்தோ, எந்த காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் இருந்தும் பெட்டர் காலேஜுக்கு மாறிக்கலாம். அடுத்தது எதற்காக மாறணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச மாணவர்கள் கூட நான் என்னோடய கைடன்ஸில் இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிட்டாங்க, போன வருஷம் முடிச்சாச்சு, 2021 முடிச்சு ப்ளேஸ் ஆகிட்டாங்க. அவங்க சேலம், இப்போ நான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைமில் ஈஸி விரும்பினாங்க, கோயம்புத்தூரில் கிடைக்கல, நான் சேலம் எடுத்துங்க, செகண்ட் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னேன். அந்த கைட்லைன்ஸில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி சிவிலில் ஒரு எங்கள் ரிலேஷன் மாணவரை இப்போ போன வருஷம் ஃபஸ்ட் இயர் எடுத்திருக்காங்க, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த மாணவர் தான் சொன்னார், இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்குதுங்க, இனிமேல் தான் ரிசல்ட் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணி வேக்கன்ட் இருந்துன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி சார் வேகன்சி வருதுன்னு உங்களுக்கு ஒரு சார் எல்லாமே சீட்டு ஃபுல் ஆகிடுதுல, எல்லாமே எடுத்துடுறாங்களே, இந்த வேகன்சி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டாப் லெவல் காலேஜஸில் இருக்கிற மாணவர்கள் எம்பிபிஎஸ் கிடைச்சாலோ, பிடிஎஸ் கிடைச்சாலோ, ஆயுஷ் அது சித்தா ஹோமியோபதி அல்லது பிஎஸ்சி அக்ரி இந்த மாதிரி எல்லாமே பின்னாடி தான் கவுன்சிலிங் நடக்கிறதுனால அந்த இடம் காலியாகுது. ஸோ அந்த இடத்துக்கு செகண்ட் கவுன்சிலிங் நடக்குதானே? நடக்கலை. செகண்ட் கவுன்சிலிங் இன்ஜினியரிங் நடக்கிறது கிடையாது. ஒரே ஒரு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்குது, அந்த கவுன்சிலிங்கெல்லாம் இமீடியட்டாக நடத்தி முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த மாணவர்களை டிஸ்கன்யூ பண்ணி போகிற இடம் எல்லாமே காலியாக இருக்கிறதுனால அந்த இது சம்டைம்ஸ் என்ன மாணவர்கள் பண்ணுறாங்க தெரியுங்களா, நீட் ரிப்பீட் பண்ணுற மாணவர்கள் கூட ஒரு சிலர் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சா ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்போது அடுத்த நாள் நீட் எழுதுவாங்க, கிடச்சா டிஸ்கன்யூ பண்ணி ஜாயின் பண்ணி, ஏன்னா ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணிட்டு டிஸ்கன்யூ பண்ணால் 3 வருஷம் ஃபீஸ் கட்டுன்னு கேட்பாங்க.
அப்போ கவர்மெண்ட் காலேஜில் அந்த பிரச்சனை இருக்காது. அதனால கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற மாணவர்கள் அது வேற கோர்சஸ்க்கு போயிடுறதுனால அந்த வேகன்சி வருது. இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் கேட்கலாம். நான் ஒவ்வொரு வருஷம் நான் இன்ஜினியரிங் காலேஜில் 20 இயர்ஸாக ஒரே காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அந்த காலேஜில் எக்ஸ்டர்னலாக போவோம். நிறையா காலேஜ்லேருந்து எக்ஸ்டர்னல் வருவாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸ்டர்னல் பேப்பர் எவாலுவேஷன் இந்த மாதிரிலாம் எல்லா காலேஜ்லேருந்தும் கவர்மெண்ட் காலேஜுக்கும் எல்லா காலேஜ்லேருந்தும் கல்ஃபர் பண்ணுவாங்க, அதை எக்ஸ்டர்னலாக கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நான் மாணவர்கள்ட்ட ப்ராக்டிக்கல் போகும்போது நான் பர்சனலாக என்னோட ஜென்ரல் பிஹேவியரே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பேன். எந்த ஊர் எந்த காலேஜில் படித்தாங்கும்போது தான் அவனோட ரிஜிஸ்டர் நம்பரில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்னென்னு கேட்டால் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிம்பாங்க. மினிமம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோர்ஸஸில் 5 பேர் 6 பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க, சம்டைம்ஸ் 10 பேர் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க. அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தால் நானே பார்த்தீங்கன்னா 89 90 ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கலாம். எனக்கு அப்போ அந்த எக்ஸ்போசர் கிடையாது. இப்போ நான் தெரிஞ்சதுனால நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்கேன், நிறைய மாணவர்கள் அவேர்னஸாக இருக்கிறாங்க. அங்கே காலேஜ் போனதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்போ நீங்கள் இப்போவே தெரிஞ்சிட்டிங்கன்னா, ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அடுத்தது கிடைக்கல, உங்கள் வசதி வாய்ப்பு வந்து நம்ம பொருளாதாரத்தில் ப்ரைவேட் காலேஜ் எடுக்க முடியலன்னா நீங்கள் வேறு காலேஜஸ் எடுக்கலாம். பட் செகண்ட் இயரில் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம், வாய்ப்பு கிடைக்கலனா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த காலேஜ்லேயே முடிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ ஒரு சிலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம் நினைப்பாங்க, ஒரு சிலர் அந்த காலேஜில் படிக்கணும் நினைப்பாங்க, ஏன்னா பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ எப்பவுமே ஒரு காலேஜிலேருந்து பெட்டர் காலேஜுக்கு போக தான் மாணவர்களோட மனநிலை இருக்கும், நம்மளுடைய மனநிலையும் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் கேட்கணும், நான் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.